அன்புறவுகளுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19 நடக்குது. ஒவ்வொரு தொகுதியாக அங்கு யார் யார் போட்டிடுறாங்க, அங்கு யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த காணொலியில் நம்ம திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம். திருவண்ணாமலை வந்து தமிழ்நாட்டினுடைய 11வது நாடாளுமன்ற தொகுதி. திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே அங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவில் வந்து ஞாபகம் வரும். கார்த்திகை தீபம் ரொம்ப ஸ்பெஷல் அங்கே. அதை தாண்டி சாத்தனூர் டேம் இருக்குது, செஞ்சி கோட்டை, அதுக்கப்புறமாக கிழக்கு தொடர்ச்சி மலைகள், இதெல்லாம் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வருது. திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி முதல்ல திருப்பத்தூர் தொகுதியாக இருந்தது. 2008 மறுவரையறைக்கு பின் திருவண்ணாமலை தொகுதியாக மாறப்பட்டது. திருப்பத்தூராக இருந்த வரைக்கும் திமுக 7 வெற்றி பெற்று இருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து 3 ஜெயிச்சிருக்கிறாங்க. திருவண்ணாமலையாக மாறின பிறகு திமுக 2 அதிமுக 1 ஜெயிச்சிருக்கிறாங்க. திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சமூகம், அதுக்கப்புறமாக வன்னியர்கள், முதலியார்கள், அதுக்கப்புறமாக பழங்குடியினர் அதிகமாக வாழ்கிறாங்க. வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் 15,21,000 பேர் இருக்கிறாங்க. இதில் ஆண்கள் 7,49,000 பேர், பெண்கள் 7,72,000 பேர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிஎன் அண்ணாதுரையினுடைய பெயரை பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் அங்கு வந்து திமுகவின் கூட்டணியை சார்பில் வெற்றி பெற்று இருக்கிறார். சிஎன் அண்ணாதுரை திமுகவினுடைய இளைஞரணியை சேர்ந்தவர். 58% வாக்குகளை எடுத்து அவர் வந்து வெற்றி பெற்று இருக்கிறார். திருவண்ணாமலைக்கு உட்பட்டு வரக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகள் வந்து திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசபாக்கம், செங்கம், தனி. இந்த 4 தொகுதிகள் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்தும், திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து திருப்பத்தூர், அதுக்கப்புறமாக ஜோலார்பேட்டை ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வருது. இந்த 6 தொகுதிகளுமே திமுகவினுடைய கூட்டணி வசம்தான் இருக்குது. திருவண்ணாமலையில் வேட்பாளர்களாக யார் யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக சார்பில் சிட்டிங் எம்பி சிஎன் அண்ணாதுரை தான் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் கலியபெருமாள் அவர்கள் போட்டியிடுகிறார். பாஜக கூட்டணியில் பாஜக நிற்கிறாங்க, அஸ்வத்தாமன் அவர்கள் போட்டியிடுகிறார். பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர் நிறைய விவாதங்களெல்லாம் கலந்து கொள்வார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கடந்த முறை போட்டியிட்ட மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள் தான் மீண்டும் இந்த முறையும் களத்தில் நிற்கிறார். ஸோ ஒவ்வொரு வேட்பாளரை பற்றி பார்ப்போம். திமுக கூட்டணியின் சார்பில் சிஎன் அண்ணாதுரை போட்டியிடுகிறார். திமுகவின் சார்பில் சிஎன் அண்ணாதுரை திமுகவினுடைய இளைஞரணியை சேர்ந்தவர். அவர் தான் சிட்டிங் எம்பியாக இருக்கிறார். இவருடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஏவாவேலு தான் பொறுப்பில் இருக்கிறார். பெரிய ஆர்கனைசர், அமைச்சர். அது வந்து சிஎன் அண்ணாதுரைக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ப்ளஸ் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பணபலத்தை உபயோகிப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது தாண்டி கூட்டணி கட்சிகளுடைய பலமும் இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதற்கடுத்ததாக அதிமுகவை பார்த்தோம் அப்படின்னா, அதிமுகவின் சார்பில் கலியபெருமாள் அவர்கள் போட்டியிடுகிறார். திருவண்ணாமலை தெற்கு ஒன்றிய செயலாளர். திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் செவூர் ராமச்சந்திரன், அதுக்கப்புறமாக அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 2 முன்னாள் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அவங்க தான் மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறாங்க. அவங்க 2 போட்டியிடுங்க அப்படின்னு தலைமை கேட்டுக்கிட்டாவும் அவங்க வந்து அதுக்கு விரும்பலை. நம்ம வந்து ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 104 விருப்ப மனு கொடுத்ததில் எக்ஸ்எம்பி வனரோஜா அவர்களும் ஒருத்தர். ஸோ அவங்களெல்லாம் விட்டுட்டு கலியபெருமாள் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூஸ் பண்ணி இருக்கிறார். அவர் வந்து திருவண்ணாமலையினுடைய தெற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கிறார். அதிமுகவினுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க், அதுக்கப்புறமாக வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது. வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இடம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு அவங்க வந்து நம்புகிறாங்க. ஸோ அதற்கு அடுத்ததாக பாஜகவின் சார்பில் அஸ்வத்தாமன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர், நல்ல தர்க்கம் பண்ணுவார், நல்ல எல்லாரையும் வந்து கேள்வி கேட்குறவங்களா கலாச்சிட்டு நல்லா பேசுவாப்புல. அவர் வந்து திருவண்ணாமலையில் நிற்கிறார். கடலூரை சேர்ந்தவர். பிஜேபிக்கு அங்கே பெரிய ஓட் பேங்க்லாம் கிடையாது. அங்கே பாமகவை நம்பி தான் அவங்க வந்து இருக்கணும். பாமகக்கும் அங்கே வந்து ஒரு கணிசமான ஒரு நிலையான வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பிஜேபி கூட்டணியில் இருக்கிற அமமுகவுக்கோ, தமிழ் மாநில காங்கிரஸ்க்கோ, இல்லை ஜான் பாண்டியன் கட்சிக்கோ, மற்ற யாருக்குமே அங்கே வந்து அமைப்பு பலம்லாம் கிடையாது.
அவங்க அங்கு நிற்பது பாமகவினுடைய ஓட்டு வங்கிய நம்பி அஸ்வத்தாமன் அவர்கள் பிஜேபியின் சார்பில் போட்டியிடுறார். அதற்கடுத்தது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள் போட்டியிடுகிறார். கடந்த முறையும் இவர் தான் போட்டிட்டு இருந்தார். 25,000 வாக்குகளை பெற்றார். 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதிக்குள் உட்பட்ட 6 தொகுதிகளில் 71,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு. இந்த முறை 100,000 மேலே அவங்க வாக்கு வாங்குவதற்கான சூழ்நிலை வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போத்திய நிலவரமாக இருக்குது. திருவண்ணாமலையில் பரப்புரை கூட்டம் சீமான் வந்து போட்டிருந்தார். அங்கே நல்ல கூட்டம் தான் வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் எப்படி வாக்குகளாக மாறுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். திருவண்ணாமலையில் பொறுத்த வரைக்கும் இப்போ அங்கே யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎன் அண்ணாதுரை அவர்கள் சிட்டிங் எம்பியாக இருக்கிறார். அவருக்கு தான் அதீத வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ திருவண்ணாமலையில் யார் ஜெயித்தா நல்லாயிருக்கும், அங்கே யார் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, ஜெயிச்சு வரக்கூடிய எம்பிக்கிட்ட உங்கள் திருவண்ணாமலை தொகுதிக்கான கோரிக்கைகள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.